எழுபத்தி சங்கீதம் பத்தாம் வசனம் அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கைக்கொள்ளாமலும் தேவனுடைய உடன்படிக்கை கை கொள்ளாமலும் அவருடைய கட்டளைகளின்படி அவருடைய கட்டளையின்படி நடக்க சம்மதியாமலும் நடக்க சம்மதியாமலும் ஏன் ஜனங்கள் கத்திரி விரோதமே முறுமுறுத்தார்களாம் அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கை கொள்ளாமலும் அவருடைய கட்டளையின்படி நடக்காமலும் இருந்தார்கள் இவங்க பிரச்சனை என்னன்னா கட்டளைகளை வாங்குவான் வசனத்தை கேட்பான் கேட்கும்போது சாஸ்திராங்கமாக விழுந்து சொல்லுவான் நாங்கள் கத்திரி வார்த்தை செய்வோன்னு சொல்லிவிட்டு திரும்பி போகும்போது எல்லாத்தையும் தட்டி விட்டுருவான் உலகத்தை பார்த்த உடனே வார்த்தையை மறந்துடுவான் கத்த சமூகத்துக்கு வரும் பொழுது கத்திர வார்த்தை கேட்கும் பொழுது அவர் வார்த்தை கீழ்ப்பிடிவோன் அர்ப்பணிப்பு தீர்மானம் பிரதிஷ்டை ஆனால் உலகத்துக்குள்ளே போகும்போது உலக ஆசீர்வாதங்களை உலக சிற்றின்மங்களை உலக மனிதர்களை பார்த்த உடனே கத்திரை பிரமாணத்தை என்ன செய்திருவான் மறந்துடுவான் அதனால தான் வனாந்திரத்தில் அந்த என்கிற ராஜா இந்த இஸ்ரோ ஜனங்களை அழிப்பதற்கு தான் ஊருக்கு அழைச்சி பண்டிகை கொண்டாடி விக்கிரகத்துக்கு படைக்க புசிக்க வைத்து பெண்களை வைத்து விபச்சாரம் பண்ணுவதற்கான சூழ்நிலை அமைச்சு கொடுக்கும் பொழுது அது வரைக்கும் விபச்சாரம் செய்யக்கூடாது விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது அது பாவம் இந்த வார்த்தை கீழ்ப்படிவேன் என்று பண்ண இஸ்ரோ ஜனம் ஊருக்குள்ளே போனவுடனே மனிதர்களை பார்த்த உடனே உலகத்தினுடைய சிற்றின்மலை பார்த்த உடனே பிரமாணத்தை மறந்தான் கட்டளையம் மறந்தான் மனம்போன போக்கில் வாழ்ந்தான் உலந்த அந்த மீதியானவர்களைப் போலவே பாம செய்தான் அவளை தண்டித்தான் இதானே சபையில் இருக்கிற பிரச்சனையும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும்போது கூட்டங்கள் சபைக்கு வரும் பொழுது வசன கேட்கும் பொழுது ஆமாம் ஆமாம் நான் கஷ்டப்பை மறக்கணும் பொறாமல் இருக்கக்கூடாது எரிச்சல் இருக்கக்கூடாது இனி கோபப்படக்கூடாது இந்த தவறு செய்யக்கூடாது இதை இச்சைக்கு இடம் கொடுக்கக்கூடாது கத்திர வாத்துக்கினா கீழ்ப்புடையணும் என் வாழ்க்கையில் ஜபமே இல்லாமல் வாழ்றது உண்மைதான் இனி ஒழுங்காக நான் ஜோ பண்ணுவேன் ஒழுங்காக வேதம் வாசிப்பேன் தேவன் ஊழியை செய்வேன் கத்திர கொடுப்பத உண்மையாக இருப்பேன் ஆத்ம பாரமுள்ள இருப்பேன் எல்லாம் தீர்மானம் எடுப்போம் ஆனால் உலகத்துக்குள்ளே போன உடனே சில நெருக்கமோ அல்ல சில சிற்றின்பங்களோ சில வித்தியாசமான மனிதர்கள் உலக மனிதர்களை பார்க்கும்போது பிரமாணங்களை மறந்துடுறோம் அவங்க கிரைகளோடு சம்மந்தங்கள் தடுறோம் அதுதான் பிரச்சனை எப்போ தேவஜனம் கிரைகளை மறந்து உலக பிரகாரமே வாழுகிறதோ அப்பொழுது அவர்கள் பின்வாங்குகிறார்கள் லூயா ஒரு வார்த்தை வாசி ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு தெரியாமல் தேவனுடைய தேவனுடைய பிரியமும் பரிபூர்ணமுமானது என்று பகுத்தறி தக்கதாக உங்கள் மறுரூபமாகுங்கள் மறு ரூபமாகுங்கள் பவுல் சொல்லுகிறாரு இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் போடாத அப்படின்னு என்ன அர்த்தம் இடத்துக்கு ஏத்த வேஷம் என்ன செய்யாத போடாத எங்க இருந்தாலும் ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவன் தான் அது உலகத்துக்குள்ளே இருந்தாலும் சபைக்குள்ளே இருந்தாலும் தேவனை அறிந்த ஜனங்கள் மத்தியில் இருந்தாலும் தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்களும் நானும் தேவ ஜனம் ஆவிக்குரியவர்களே அலையலூயாம் அலையலூயாம் இடத்துக்கு ஏற்றவனும் மாறக்கூடாது ஒரு ஊழிகாடு பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னார் ஒரு அரசாங்க ஆஃபீஸ்க்கு சபை சம்மந்தமாக ஒரு அனுமதி கிடைக்கணும் அந்த அனுமதிக்காக அந்த ஆஃபீஸ் போகிறானா போனாராம் போகும் பொழுது அங்கே இருக்கிற அந்த பியூன் சொன்னாரா உள்ள இருக்கிற ச ஐயா உங்கள் ஆள் தான் அதாவது அவரும் கிறிஸ்தவர் தான் பெந்தகோஷ் சபைக்கு போகிறவர் தான் அதனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை சார் நீ போன ஈஸியாக உங்களுக்கு அதை கொடுத்துருவார் உடனே இந்த பாஸ்டர் ரொம்ப சந்தோஷமாகச்சான் உள்ளே போனோன்னா அவர் ஒரு ஆவிக்குரிய பாரம்பரிய சபை இல்லை பெந்தகோ சபைக்கு போகிறவர் ஆவிக்குரிய விசுவாசி உள்ளே போன உடனே இவர் அந்த ஒரு காரியத்தை பர்மிஷன் கேட்கும் பொழுது அச்சனார இது கொடுக்கணுன்னா ஐம்பதனாயிரம் ரூபா லஞ்சம் கொடுக்கணும் எத்தனை ஆயிரம் யார்கிட்ட அந்த ஊழிகர் கேட்டாராம் பிரதர் நீங்கள் ஒரு பிலீவர் ஆச்சே நீங்கள் எப்படி இவர் இவர் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறார் பாஸ்டர் அது சபை சபை வேற வேலை வேறு வேலையும் நீ சபை ஒன்றா மிங்கில் பண்ணிடாதீங்க அப்போ அந்த ஊழியர் கேட்டாராம் நீ சபைக்குள்ளே விசுவாசித்தானே இந்த இடத்துல நீ விசுவாசித்தானே உன் பேர் சபையில் இதே பேர் தானே இதே இதே பேர் தான் உனக்கு ஆள் மாறிலேயே சபைக்குள்ள நீதான் இருக்கிற ஆபீஸ் யாரு தான் இருக்கிறது அந்த ஊழிகர் சொன்னாராம் நான் ஐம்பது நாயிரம் தரவும் மாட்டேன் அஞ்சு பைசா தரமாட்டேன் அனுமதி கொடுத்தா கூட கொடுக்காட்டி போ கத்தர் பார்த்துக்குவார் போயிட்டே இருந்துட்டாராம் சபையில ஒரு வேஷம் உலகத்துல ஒரு வேஷம் எனக்கு அநேக விசுவாசம் அப்படிதான் நிறைய பேர் சொல்லுகிறது உண்டு அது வேறங்க இது வேறங்க அதாவது நாம் ரட்சிக்கப்பட்டவுடனே கர்த்தனை தூக்கி கொண்டு போய் பல்லவத்தில் வைக்கல உலகத்தில் தான் வைத்திருக்கிறார் இந்த உலகத்திலே மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்திருக்கிறார் பிரித்தெடுத்திருக்கிறார் அப்படின்னா நம்ம அந்த ஜனங்களோடு சம் அதாவது உறவாடாமல் எங்கேயோ தனிமையில் வாசம் பண்ண முடியாதுல்ல அந்த ஜனங்களோடு அவர்கள் மத்தியில் நாம் உறவாடினாலும் அவர்களைப் போல வாழாம அவர்களைப் போல ஒத்த வேஷம் போடாமல் வித்தியாசம் உள்ளவர்களாய் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் நம் வாழ்வதற்குத்தான் கத்தர் நமக்கு மாத்திரம் இந்த பிரமாணங்களை கொடுத்தார் அலே லூயாம் யாருக்கு இந்த வேத புத்தகம் யாரெல்லாம் கத்தருக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்று அர்ப்பணிக்கிறார்கள் அவர்களுதான் வேத புத்தகம் இந்த வேத புத்தகம் உங்களை என்னையும் உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கிறது அதுதான் இந்த வசனம் அப்ப இந்த வசனத்தின்படி கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுதுதான் நீங்கள் நானும் தேவனுக்காய் வாழ முடியும் அலையிலூயாம்